வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுங்க கமெண்ட்ஸில், வீடியோ போடுங்க 12th அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 10th 11th அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்பம் சாங் ஒர்க் போயிட்டு இருந்தது, அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நேற்று சாங்கும் லான்ச் பண்ணிட்டோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், நிறைய விஷயங்கள், இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா, 12th அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் வரும்னு சொல்லியிருந்தேன் நான் போன வாரம். அதே மாதிரி ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க, என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோசனை போய்கிட்டிருக்கு, விரைவில் நாங்கள் சொல்லிடுவோன்ற மாதிரி அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வந்துருச்சு நம்மளுக்கு. நான் அதே மாதிரி போன வாரம் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கேட்டிருந்தீங்க எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸும் போன வாரம் வரலன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன நான் ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஜூன் மந்த் எண்டுக்குள்ளே, ஜூன் 30க்குள்ளே உங்களுக்கு கிளியராக என்ன விஷயம் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துடும். 12th அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எங்களால் காலேஜ் போக முடியுமா, நிறைய காலேஜஸில் அட்மிஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு கேட்குறீங்க. அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, காலேஜஸில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸில் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு அட்மிஷனு. கவர்மெண்ட் காலேஜஸில் எங்கேயுமே வந்து அட்மிஷன் ஓப்பன் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, 12th இன்னும் ஆல் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் மார்க் ஷீட் கொடுக்கல. அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் எந்த கவலையும் படாதீங்க. நான் கேட்ட வரைக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் 12th அரியர் அண்ட் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் காலேஜ் போகிற மாதிரி தான் நம்ம கவர்மெண்ட் வந்து முடிவை எடுப்பாங்க. அதனால் எந்த ஒரு கவலையும் ஸ்டூடெண்ட்ஸ் பட தேவையில்ல, கண்டிப்பாக இந்த வருஷம் காலேஜ் போவாங்கன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேட்குறீங்க இந்த வாரம் அப்டேட் வந்துடுமான்றது, அதை நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த ஜூன் மந்த் எண்டுக்குள்ளே எல்லா நியூஸும் கிளியராக அப்டேட் வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு 100%. அதில் சொல்லாமல், ஏன்னா ஜூன் மந்த்குள்ளே கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. இன்னும் இந்த எண்டுக்குள்ளே கண்டிப்பாக சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, 99% கிட்ட சான்சஸ் இருக்குது. நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி, இன்னும் 8 டேஸ் இருக்குது, பார்க்கலாம், 8 to 9 டேஸ் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அஃபிஷியல் நியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு. நான் நிறைய வாட்டி ஏற்கனவே சொல்லிட்டேன், கொஞ்சம் சைட் பை சைட் படிக்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த நியூஸ் ஒன்றாலும் வரலாம், அதுக்கு நம்ம ரெடியாக இருந்துக்கணும். நான் அதுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் 11th அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12th இப்போ 11th போன வருஷம் படிச்சுட்டு, இப்போ 12th இந்த வருஷம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் பாஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் போன வருஷம் 11th அரியர் வச்சுருப்பாங்க. அவங்கள மாதிரி இப்போ 11th ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ், இப்போ புதுசாக வர 11th ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் எண்டுக்குள்ளே அவங்களுக்கும் அஃபிஷியலாக நியூஸ் வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போ 12th பாஸ் ஆகிட்டு ஆல் பாஸ் பண்ணியிருப்பாங்க 11th அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு குட் நியூஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்றது நான் கேட்ட வரைக்கும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 12th அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ப்ரைவேட் கேண்டிடேட்ஸோட டேட்டா பேஸ் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது. இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 10th அரியர் ஸ்டூடெண்ட்ஸு, 10th ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் அவங்ககிட்ட டேட்டா பேஸ் இல்லை. அதனால் அவங்க எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆல் பாஸ் போட்டாலும் கொஞ்சம் தடுங்கள் பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் 11th 12th அப்படி கிடையாது, டேட்டா பேஸ் கவர்மெண்ட் கிட்ட கிளியராகவே இருக்குது. யாருக்கு வந்து எப்படி வந்து மார்க் போடலாம், எப்படி ஆல் பாஸ் போடலாம், எல்லா டேட்டா பேஸும் கிளியராக வச்சுருக்காங்க. 12th டேட்டா பேஸாக இருக்கட்டும், 11th டேட்டா பேஸாக இருக்கட்டும், அரிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் எல்லா டேட்டா பேஸ் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு, அந்த டேட்டா பேஸ் எல்லாமே அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ 11th அதே மாதிரி அரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னேன், 12th இப்போ ஆல் பாஸ் பண்ணியிருப்பீங்க. 11th 33,000 பேர் வந்து நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, 33,000 பேர் வந்து 12th இப்போ ஆல் பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க 11th அரியர் வச்சுருக்காங்க, அவங்களால காலேஜ் போக முடியாது. என்ன வந்து அதுக்கு இன்னும் கவர்மெண்ட் எதுவும் சொல்லலை. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த வீக்கில் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், 99% என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மந்த் எண்டுக்குள்ளே அஃபிஷியலாக நியூஸ் வந்துடும் உங்களுக்கும் கண்டிப்பாகவே. ஏன்னா ஆலோசனை டீம் பிரித்து பிரித்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10th தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் கிளியராக தெரியல. நிறைய பேர் 10th ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிங்க, எங்களுக்கும் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் என்ன விஷயம் வருதுன்னு எனக்கு கிளியராக தெரியல. 11th 12th ஏதோ கொஞ்சம் ஐடியா இருக்குது, ஆனால் 10th கிளியராக ஐடியா தெரியல. நான் கண்டிப்பாக கேட்டு உங்களுக்கும் ஒரு அஃபிஷியலாக நான் வீடியோ போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நம்ம மைக்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக மைக் நம்ம சேனல் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தான் மைக் வந்திருக்கு. இப்போ தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் வீடியோ மைக்கில் அஃபிஷியலாக வந்து மைக்கில் ரெக்கார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம். அதே மாதிரி ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருந்தோம், ஒரு நல்ல ரீச் கிடைச்சிது. உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் கண்டிப்பாக வந்து. அதே மாதிரி லைவ் வரல வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்றைக்கி 4 மணிக்கு லைவ் இருக்குது.
கவலைப்பட வேணாம், இன்றைக்கி 4 மணிக்கு லைவ் இருக்குது, எல்லோரும் வந்துருங்க, நம்ம லைவ் கண்டிப்பாக போகலாம். அதே மாதிரி சொன்ன மாதிரி ஆல்பம் சாங் பார்த்திங்கன்னா நல்ல ரீச் கிடச்சிருக்கு உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம ஆல்பம் சாங்கை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா, சாங் அந்த மாதிரி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம பேசுறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் விஷயம் தெரியணும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்றைக்கி லைவ் வரலாம், அதில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம்.